எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னைக்கு ஹாலோவீன் ஃபெஸ்டிவலை பத்தி பேச போறோம். ஹாலோவீன்னா வந்து ஹாலோவீன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து, அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து கோஸ்ட்டை வந்து பயமுறுத்துறதுக்காக வந்து அவங்க ஸ்கேரியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துல வந்து தீயெல்லாம் போட்டு கொளுத்து வாங்கலாம். இதை வந்து செல்டிக் ஃபெஸ்டிவல் ஆஃப் சாம்ஹைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து ஹாலோவீன்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா வந்து வாசலில் வந்து ஸ்கேரியாக டெக்கரேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஸ்பைடர் வெப் மாதிரி இல்லை வந்து கோஸ்ட் மாதிரி இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய பம்ப்கின்ஸ் வாங்கி அது ஜாக்லண்டர் மாதிரி கட் பண்ணி அதில் லைட்டிங்லாம் பண்ணி வைப்பாங்க. ஸோ ஹாலோவீன் அன்னைக்கு வந்து ஸ்கூலில் பேரட்லாம் நடக்கும். அதுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காஸ்டியூம்ஸ் போட்டு விடுவாங்க. ஸோ ஸ்கேரி காஸ்டியூம்ஸ் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது மாதிரி போட்டு விடுவாங்க. ஸோ அந்த பேரட் வந்து நம்ம பேரண்ட்ஸ் போய் நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹாலோவீன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் வந்து அழகாக காஸ்டியூம் பண்ணிவிட்டு ட்ரிக்கார் ட்ரீட்டிங் வருவாங்க. அவங்க ட்ரிக்கார் ட்ரீட்டிங் வரப்போ வந்துட்டு கேண்டிஸ் அப்புறம் சாக்லேட்ஸ் இது மாதிரி கொடுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது. மாதிரி பேஸ்கெட் தான் வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங்க்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஹாலோவீனுக்கு வந்து பம்ப்கின் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து இப்போதான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன், கண்ணு வாயெல்லாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கார்வ் பண்ண போறோம்.
இந்த ஊருக்கு நாங்கள் வந்த புதுசில் வந்து ஒரு டைம் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்போ ஒரு பம்ப்கின் கார்விங் கான்டெஸ்ட்டுக்கு போயிருந்தோம். சுமாராக தான் பண்ணோம், அங்கே ஆனால் சூப்பராக கட் பண்ணியிருந்தாங்க எல்லாரும். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு. ஸோ இப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். நான் போய் ஒரு கரண்டி மாதிரி தான் கொண்டு வரேன். கரண்டியை வச்சு இதெல்லாம் சுரண்டி எடுக்க போகிறேன். ஐயோ பிள்ளை வந்துடும் நினைக்கிறேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும், இல்லைன்னா வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 3-4 days வெளியே வச்சுருந்தோம்னா. ஓகே இவ்வளோ வெளியே எடுத்துட்டோம். கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணியாச்சு. இனி அவ்வளோதான், இனி கண்ணு வரைஞ்சதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, மீண்டும் வரையணும். எல்லாம் கையில் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெண்டு பல்லு இங்கே வைக்கலாம்ல, ஒரு பல்லு இங்கேயா, இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லாக்கா. அவ்வளோதான், ஏதோ ஒரு சைடில் போகிற மாதிரி தெரியுது. வெட்டுறப்ப கொஞ்சம் சரி பண்ணிக்க வேண்டியதான். தலைய வெட்டுறது எப்படியோ வெட்டிட்டோம், இந்த கர்வ் பண்றதுதான் கொஞ்சம் கடி. இங்க வந்து இப்படி வரணும்ல. நான் அதையும் வெட்டியிருப்பேன் இப்போ. இங்கே ஸ்கூல் எல்லாமே வந்து இந்த பம்ப்கின் கார்விங்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஓகே இது சரியான வேலை. ஓகே
சாரி ஐயோ பல்லு விழுந்துருச்சா? இல்ல இல்ல பயமா இருக்கு. ஐயோ பல்லு ஆடுது. இல்ல ஓகே அவ்வளவுதான், இதுக்கு மேல நோண்ட வேண்டாம், பல்லு அது விழுந்துரும். சோ ஐஸ் I think it's okay now. இப்போ நம்ம பம்கின் வந்து கார்க் பண்ணியாச்சு. இத வந்து ஜாக் ஓ லேண்டர்ன் சொல்லுவாங்க. சோ வந்து இது வந்து ஒரு லைட். சோ இந்த லைட்டை வந்து இப்போ நம்ம இதுக்குள்ள வைக்க போறோம். கொஞ்சம் வெட்ட ஆகாம இருக்குறங்கறக்கா நான் வந்து ஜிப் லாக்ல போட்டு வைக்க போறேன். லைட்ல ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கா? பூம். சோ இத வந்து நம்ம இங்க வெச்சிரலாம். நல்லா இருக்கா? இது வந்து ஃபாலுக்கு வந்து இங்க இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. இந்த ஃபால் லீவ்ஸ், இந்த பம்கின், இதெல்லாமே வந்து ஆஃப் கோர்ஸ் எங்க ஃபேவரட் ஸ்குருல். ஓகே இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.